ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மணி. இன்றைக்கி இந்த வீடியோக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, கான்ஸ்டியூஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த கான்ஸ்டியூஷனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா புக்கு பேஜ் போட முடியாது. ஏன்னா ஒரு சில டாபிக் வேணால் புக் பேஜ் போடலாமே தவிர எல்லா டாப்பிக்கும் புக் பேஜ் வந்து போட முடியாது. படிக்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் கொஞ்சம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இன்ட்ரொடக்ஷன் வேணால் சொல்லலாமே தவிர ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது ஸ்கூல் புக்கில். அதனால் நம்ம வந்து ஓன் நோட்ஸ் வந்து படித்து தான் ஆகணும். இந்த ஓன் நோட்ஸ் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, சிவிஜி, சிஏஜி, சிபிஐஇ, அப்புறம் லோக அதாலத்து, லோக ஆயுக்தா, இந்த மாதிரி விஷயம் ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். சரிங்க, அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேனே தவிர, அந்த சின்ன சின்ன டைட்டிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிடலாம். அந்த டைம் கிடைக்கிறப்பே வந்து நம்ம படிச்சிடலாம். இப்போ நமக்கு டெஸ்ட்டு போகுதே சார், இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க. டெஸ்ட்டு போய்கிட்டே இருக்கட்டும், சைடில் நம்ம போயிட்டே இருக்கட்டும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ரிலாக்ஸாக இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வீடியோவை மட்டும் போட்டு கேளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அடுத்து நம்ம இந்த சிலபஸ் வைஸ் நம்ம டெஸ்ட் வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்குறேன், சிவிஜி, சிஏஜி அப்படின்னு கொடுக்குறேன். இன்றைக்கி டைட்டில் வந்து நம்ம இந்த வீடியோவில் சிஏஜியை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், சிஏஜி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிஏஜினா யார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மத்திய கணக்கு தணிக்கையாளர், கண்ட்ரோலர் அண்டு அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஏஜி கண்ட்ரோலர் அண்டு அட்டார்னி ஜென்ரல். இவங்களை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 148-151. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை நல்லா யாவும் வச்சுக்கோங்க. 148-151. ஃபஸ்ட்டு இவங்களோட ரோல் என்ன, இவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும். இப்போ சிஏஜியோட வேலை என்னது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, மாநில அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு நிதி கொடுப்பாங்கள்ல, நிதி உதவி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு கணிசமான அளவு கொடுப்பாங்க. அந்த நிதியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவு கணிக்க, வரவு செலவு வந்து பார்த்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுவார். குடியரசுத் தலைவருக்கு தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தொடர்பு இருப்பார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவர் எந்தவித கட்டுப்பாட்டுக்கும் உடையவர் அல்ல, அரசுக்கு எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் உடையவர் அல்ல. இதை மஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அரசு நிதியை வரவு செலவு கணிக்கை வந்து வரவு செலவை வந்து பார்த்திங்கன்னா சரிபார்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு மூத்த குடிமகன்கிட்ட வந்து கொடுப்பார். யார்? நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுப்பார். சரிங்களா? அவருக்கு தான் நேரடியான தொடர்பு முடியாது. நீ எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. வரவு செலவு தணிக்கை பார்க்குறவங்க அதை மட்டும் ஸ்டார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவரை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 148-151. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஏஜி நியமிச்சிருப்பாங்கள்ல, இந்த மாதிரி க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சிஏஜி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிஏஜி 1948 சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் 1948 வரவு செலவு கணக்கு பார்க்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாரா ஹரிராவ், வி நாரா ஹரிராவ் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டின். இவங்களை நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். ஏன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் ஒரு வரவு செலவு கணக்கை வந்து சமர்ப்பிப்பார். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இவர் வந்து டைரெக்டாக வந்து யார் பரிந்துரையின் பேரில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பிரதமரோட பரிந்துரையின் பேரில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ பதவிக்காலம்லாம் நம்ம பார்த்துருப்போம், பதவிக்காலம்லாம் 5 இயர்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் இவருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையருக்கு இவருக்கு எல்லாம் வந்து 6 இயர்ஸ் வரும். சரிங்களா? 6 இயர்ஸ் ஒரு பதவிக்காலம், இல்லாது 65 வயசு, விச்சவர் இஸ் இயர்லியர், எது முன்னாடி வருதோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதுக்கடுத்து இவரோட தகுதி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத எந்த விதமான அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சின்ஸ், எல்லாமே ஒன்று க்வெஸ்சின்ஸு. நல்லா ஞாபகம் வச்சு படிங்க. அதுக்கடுத்து தற்போது சிஏஜியாக இருக்கிறது, முதல் சிஏஜி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தற்போது சிஏஜி யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தற்போது சிஏஜி 14வது சிஏஜி. சரிங்களா? ராஜீவ் மொஹரிஷி
இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் எப்போ பொறுப்பேற்றுக்கிட்டார் அப்படின்னா செப்டம்பர் 25, 2017 பொறுப்பேற்றுக்கிட்டார். சரிங்களா, நீங்கள் எங்கே புக்கில் போனாலும் இந்த மாதிரி கிடைக்காது. நீங்கள் தனித்தனியாக தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து தான் படிக்க வேண்டியது வரும். இவரோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா யார் நிர்ணயிப்பா அப்படின்னா நாடாளுமன்றம் நிர்ணயிக்கும். நாடாளுமன்றம் நிர்ணயிக்கும் இவரோட சம்பளம் யாருக்கு இணையானதுன்னு கேட்டால் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது. கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, உயர்நீதிமன்றம்னு கொடுப்பாங்க. தப்பு பண்ணிடாதீங்க, சரிங்களா, தப்பு பண்ணிடாதீங்க. உயர்நீதிமன்றம் சிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் ஒரு அதிகாரியாக செயல்படுவார். சிஏஜி வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தின் ஒரு அதிகாரியாக செயல்படுவார். ஆனால் நம்ம அம்பேத்கர் சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிஏஜி அரசியலமைப்பின்படி மிக முக்கியத்துவம் பெற்ற அலுவலர். இந்த இப்படி சொன்னது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அரசியலமைப்பின்படி மிக முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலர்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இப்போ கீழே இருக்கிறத நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அரசு உதவி கணிசமான அளவில் பெறும் அமைப்புகள் வரவு செலவு கணக்கை சரிபார்க்கிறவர் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ வந்து என்ன அது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்குது வீடியோவில் 148-151 அந்த ஆர்டிக்கல் வந்து அவரோட அவரை பற்றி சொல்லும், அவரோட கடமையை பற்றி சொல்லும், அவருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத பற்றி சொல்லும். எந்தெந்த ஆர்டிக்கல் எதை சொல்லுதுன்னு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து கண்டினியூஷன் பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி வந்து நீங்கள் சைட் பை சைட் படிக்கிறீங்களா என்ன அப்படிங்கிறது. தேங்க்யூ.